நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து டாக்டர் கேஷப் பலிராம் ஹெட்கேவர் அவங்கள பத்தி பார்க்க போறோம். அவங்க தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கற அந்த மூன்று எழுத்துக்கு முதல்ல தொடங்கி வச்சவர் அப்படினு சொல்லலாம். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்தவரும் அவர்தான். டாக்டர் ஜீன்னு சொல்லுவாங்க சங்கத்துக்காரங்க. டாக்டர் ஜி காலேஜில் சேர்ந்த போது கூட படித்த பசங்களுக்கு எல்லாம் அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஊர் ஆள் அவர். அப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து படித்து டாக்டருங்கிறது ஏதோ சும்மா யூனிவர்சிட்டிஸ் அவருக்கு கொடுத்த பட்டம் இல்லை, அவங்க படித்து வாங்கின பட்டம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் மாத்திரம் இல்லை, ரொம்ப தன் அகத்தே ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. எப்போ எக்ஸசைஸ் டெய்லி பண்ணக்கூடிய ஆள். சிறையில் இருந்த போது கூட அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறத விடவே இல்லை. இப்போ கல்லூரி விடுமுறையில் ஒரு தடவை யோத்மால் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தாங்க. இப்போ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட எதிர்த்தாப்பில் ஒரு பிரிட்டிஷ் டிசி வந்தார், டெபியூட்டி கமிஷனர். அவர் வந்தோடனே மற்றவங்க எல்லாம் தள்ளி போகிறாங்க, சல்யூட் வைக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஜி அப்படி பண்ணலை. உடனே அவன் பக்கத்தில் வந்துட்டு கேட்குறான், உனக்கு எட்டிக்கெட்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு. அப்போ டாக்டர் ஜி சொல்கிறாங்க, நான் நாக்பூர்லேருந்து வரேன், அங்கே நாங்கள் தெரியாதவங்களுக்கு விஷ் பண்ணுறது இல்லை, அது எங்கள் மரபு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது தனி மனுஷனோட ஈகோவுக்கு இடம் தராதவர் அப்படின்னு சொல்லலாமா நம்ம? ஓகே. ஒரு முறை அவங்க வந்து ஒரு இதுக்கு போகிறாங்க, ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறாங்க. லியாக்கத் ஹுசைன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுறது, அவரோட தலைமையில் மீட்டிங் போயிட்டுருக்கு. ஒரு பேச்சாளர் அவர் வந்து பயங்கரமாக பேச்சு சுவாரஸ்யத்தில் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, தேசப்பற்றாளர் திலகரை அவ்வளோ மோசமாக அவன் பேசிகிட்டு இருந்தான். நம்ம டாக்டர் ஜியால் பொறுக்கவே முடியல. விறுவிறன் ஸ்டேஜுக்கு போய் அவனை ஒரே அரைஞ்சிட்டாங்க. பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஸ்தம்பிச்சிட்டாங்க, ஒன்றுமே பேச முடியல. ஸோ டாக்டர் ஜி அந்த மாதிரி அப்படி ஒரு கெத்தான மனுஷர். 1913 பெங்கால் ப்ராவின்ஸில் தாமோதர் ஆறு, அது வந்து திடீர்னு வெள்ளப்பெருக்கு எடுத்து போகுது. மிருகங்கள், மனிதர்கள், வீடு, ஹாஸ்பிட்டல்ஸ், குடிசை எல்லாமே தண்ணியை சூழ்ந்திருக்கு. இட் வாஸ் டோட்டலி இன்அன்டேட்டட். டாக்டர் ஜியும் தோழர்களும் கரையத்தில் இறங்குறாங்க. அவங்க ஒவ்வொருத்தங்களையும் காப்பாற்றுறாங்க, அவங்களுக்கு வீடு வீடாக போய் உணவு கொடுக்குறாங்க, அதுக்கு மருந்து எதுவும் தேவைப்பட்டால் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களோட துயரத்தில் பங்கு கொள்கிறாங்க. அப்போது அப்படி அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சங்கத்துக்காரங்க வந்து இந்த திமுக மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த விவரம் புரியாததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஆர்எஸ்எஸ்னு ஒன்று வச்சுட்டு தான் அவங்களே பிழைப்பு நடத்திட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்கிறது, அவங்கள பொலிட்டிக்கலாக பிளேம் பண்ணுறதுன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த சங்கத்து ஆளும் பாலிடிக்ஸில் இறங்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு தெரியறதில்லை பாவம். இப்போது இந்த மாதிரி தான், குடி தண்ணீர் கொடுக்கறது, தைரியம் சொல்கிறது, சாப்பாடு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் உடனே வந்துடுவாங்க. இப்போ கூட அப்படி தான், ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஜி நம்ம அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாமா, உங்கள் ஏரியாவில் அது பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ துயரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு ஸ்வயம் சேவகர்னு தான் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஓகே. இப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து பிக்னிக் வராங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்வயம் சேவக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் இருந்து டிஃபன் பாக்ஸில் டப்பாவில் சாப்பாடு அடிச்சிட்டு வந்துடணும், அப்படி தான் வருவாங்க எப்போவுமே. நக்பூர் ஹாஸ்டலில் தங்கி இருந்த ஒரு சிலருக்கு அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியல, அவங்க நைட்டும் சாப்பிட முடியல அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பசி வைத்த கிள்ளுது, ஆனால் இங்கே கேம்ஸ் இருக்குது, எக்ஸசைசஸ் பண்ணணும், அப்புறம் முந்தின இரவு சாப்பாடு வேறு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் ஷாக்காக வேறு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க அட்டெண்ட் பண்ணணும், ரிகரஸ் எக்ஸசைசஸ். அப்போது டாக்டர் ஜி எக்ஸ்ட்ராவாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை வந்து கொண்டு கொடுக்குறாங்க. சில சமயங்களில் இந்த மாதிரி நேரத்தில் அவங்க தன்னோட சாப்பாடை கொடுத்துட்டு பட்னியாக போன நாட்களும் உண்டு. டாக்டர் ஜி தான் சங்கத்தோட முதல் சர்சங்க சாலக்,
1925 மகாராஷ்டிரால நாக்பூர்ல ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டது. டாக்டர் ஜியால தான். சுவாமி விவேகானந்தர், விநாயக் தாமோதர் சாவர்கர், ஸ்ரீ அரபிந்தோ இவங்களோட வாழ்க்கையிலிருந்து, அவங்க சொன்ன தத்துவங்கள்லேருந்து, மகான்கள் இவங்கெல்லாம் அவங்களோட ஃபிலோசஃபிலேருந்து நிறைய டாக்டர்ஜி வந்து சங்கத்துக்காக வேண்டி ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. டாக்டர்ஜி ஒரு குடி பத்வா நாளில், அதாவது ஹிந்து நியூ இயர், ஏப்ரல் 1889 வருஷம் பிறந்தாங்க. பிராமண பெற்றோருக்கு மகனாக பிறந்தாங்க. டாக்டர் கேஷவ் ஹெட்கேவார். கேஷவுக்கு 13 வயசு இருக்கும்போது பிளேக் நோயால் பெற்றோர்கள் அவர் சாக கொடுத்துட்றாரு. அனாதையாகி போயிட்டாங்க. ஆனால் டாக்டர் ஜி லைஃப் லாங்காக அதுக்காக வேண்டி யாருக்கிட்டையும் எந்த அதை பற்றி எந்த விதமான பரிதாப உணர்ச்சியும் அவர் தூண்டினதே இல்லை. அவ்வளோ சுயமரியாதைக்காரர். ஹீ இஸ் எ ரியலி டால் பர்சனாலிட்டி. அவருடைய அண்ணன்மார்கள் மஹ்தேவ் பந்த், சீதாராம் பந்த், அவங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சு தான் இவர் வந்து படித்தாங்க. நீல் சிட்டி ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது வந்தே மாத்திரம் அப்படின்னு பாட்டை படிக்கிறாங்க. பிரிட்டிஷ் அரசு அதை தடை செய்திருந்த காலம், அதனால பள்ளிக்கூடத்துலேருந்து இவரை விலக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் புனேல போய் யவத்மாலில் பள்ளி படிப்பை தொடர்றாங்க. டாக்டர் பிஎஸ் மூஞ்சி அப்படின்ற ஒருத்தர், நேஷனல் பிரசிடெண்ட் ஆஃப் இந்து மகாசபாவாக பின்னாடி வந்தவர், அவரும் உதவி செய்ய இவங்க மெடிக்கல் காலேஜ் சேர்ந்து படித்து முடித்தாங்க. டாக்டர் பட்டமும் பெற்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய படிப்பாளி, தியாக சிந்தனை உடையவர், கொஞ்சம் கூட சுய பச்சாதாபம் இல்லாதவர், பயங்கர மேசிவ் ஃபிகர், ஒரு டால் ஃபிகர், ஒரு பெரிய பர்சனாலிட்டி, அவங்கள பற்றி இன்றைக்கி எடுத்து சொல்ல கிடைச்ச ஒரு சந்தோஷமான நாளாக நான் இதை நினைக்கிறேன். இந்த மாதிரி அவரோடு பிறந்த நாள், அவரோட நினைவு நாள், இதில் இல்லாமாவது இவரை பற்றின விஷயங்களை, சங்கத்தை பற்றின விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை மற்றவங்களுக்கு நம்ம பரப்ப வேண்டியது நம்மளோட கடமைங்கிற அர்த்தத்தோடு தான் இதை நான் செஞ்சுருக்கிறேன். நன்றி, வணக்கம்.